கிளியோபட்ரா இருக்காங்கல்ல உலக அழகி, ஏன்னா அவங்களோட அழகின் ரகசியம் என்னன்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு கற்றாழைய தான் சொன்னாங்க. ஆலோவேரா ஜூஸ் டெய்லி எடுப்பாங்களாமா இல்ல வீக்லி ட்வைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். நார்மலா கற்றாழை வந்துட்டு வெளியேந்து வாங்காதீங்க, இல்லைன்னா நம்ம இப்ப நமக்கு நல்லாவே கிடைக்குது இந்த நம்ம இந்த இந்த சீசன் வேண்டாம், ஒரு சம்மர் சீசன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இல்ல உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்குன்னா நீங்க தாராளமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வீக்லி த்ரைஸ் மாதிரி நீங்க கற்றாழை ஜூஸை இன்டேக் பண்ணலாம். கற்றாழை ஜூஸ் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு வேலை கத்தாழை இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பல்ப் மட்டும் எடுத்துக்கோங்க. பல்ப் எடுத்துட்டு நல்லா இப்படி பாதியாக கட் பண்ணிட்டு ஒரு 5 to 6 பீசஸ் வந்துட்டு நல்லா 7 தண்ணியில் கழுவணும். 7 தண்ணினா என்னன்னா நல்லா டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கத்தாழை கையில் எடுத்துட்டு ஒரு டைம் கழுவிட்டு எடுத்துடணும், ரெண்டாவது டைம் அப்படி கழுவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி 7 டைம் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே குட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஜூஸாக குடிச்சிக்கிறது நல்லது. அதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணால் யூ கேன் ஆல்சோ ஆட் கோரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் உப்பு, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ கற்றாழை தான் கிளியோபட்ராவோட அழகுக்கே காரணம்.